வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு கட்லட். இது வந்து ஈவினிங் டீ காஃபிக்கெலாம் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கடையில் வாங்க வேண்டாம், வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஒரு பேஷனில் போட்டு, அப்புறம் ஒரு ரெண்டு பட்டையை வந்து லைட்டாக பவுடர் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி அதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து எடுத்து வச்சுக்குவோம். இதை வந்து தனியாக உரலில் தட்டி போட்டு சேர்த்துக்கலாம், இல்லை மிக்சியில் ஃபைனாக பவுடர் பண்ணி ஃபைனாக அரைச்சி போட்டுடலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் கறி மசால் பொடி. இது பொரிகளில் வந்து ஒரு அரை கப் வந்து ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். அப்புறம் அஞ்சு உருளைக்கிழங்க வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு எக்கை வந்து அதை போட்டுடலாம். இது எக்கு போடும்போது நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். இதையும் போட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒன்றா நல்லா ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடலாம். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் கிரிப்ஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிசையும் போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிரும். அப்படியே இடையில இஞ்சி பூண்டை நம்ம தட்டி வச்சுருக்கனே இது உள்ள சேர்த்து போட்டுக்கலாம். அதையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி ஃபிங்கர் வச்சு லைட்டாக தட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பால்ஸ் மாதிரி எடுத்து இதை ஃபிங்கரை வச்சு நல்லா உள்ளங்கையில் வச்சு ஃபிங்கர் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துடலாம். ரொம்ப அழுத்தக்கூடாது, அது உடஞ்சிரும். அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையும் எடுத்து வச்சிடலாம். இதுக்கிடையில் நம்ம தோசைக்குள்ள வந்து ஹீட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி இது வந்து ஒவ்வொன்றா இந்த ஸ்லோவாக சேர்த்துடலாம். டப்புன்னு வைக்கும்போது அது கொஞ்சம் பிளவுபடலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கூட ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் வெந்ததுக்கப்புறம் வந்து இதை மெதுவாக திருப்பி விட்டுடலாம். கூட ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றலாம். இந்த ஆயிலையும் இந்த ஹீட்லையும் சேர்ந்து அது நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு இது சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபுல்லாக ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்கும். இதை திரும்பியும் திருப்பி விட்டுடலாம். அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக திருப்பி விட்டு வேக வைக்கணும். அந்த கலர் வந்து மேலே வந்து ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு அப்போ தான் அந்த உள்ள எல்லாமே வேகும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட உருளைக்கிழங்கு கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.